இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. காலையிலே உங்களை எல்லாரும் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே அவர் நல்லவராக இருக்கிறார். யூ வெல்கம் டு த கவர்ன் ஆஃப் த டே. டுடே இஸ் 5th September 2024 அண்ட் தேர்ஸ்டே. ஹல்லேலூயா. கண்மணியை காற்பது போல நம்மை காக்கிற தேவன். அவன் தானே கண்மணி, கண்ணுன்னு அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற மணி, அதை எப்படி காக்கும்? இமை காக்கும். கண் ஏதாவது அந்த இமை மூடிடும். அந்த மாதிரி நம்மளை காக்கிறாராம். ஒரு பொடி அப்படி கர்த்தர் நல்லவர். ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கான வசனத்தை பார்ப்போமே. அது Hebrews 13:8, Hebrews 13:8. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கலங்காத, பயப்படாத, அவர் மேல் நம்பிக்கையாரு, ஆண்டவருக்கு பிரியமாக வாழு. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று அற்புதம் செய்தார், இன்றைக்கு அற்புதம் செய்வார், நாளைக்கும் அவர் அற்புதம் செய்வார். அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. மனிதன் மாறக்கூடியவன். இஸ் அன்சேஞ்சபிள் காட். ஹல்லேலூயா. இஸ் கிரேஸ் இஸ் சேம் எஸ்டர்டே அண்ட் டுடே அண்ட் ஃபார் எவர். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அதைத்தான் இங்கே பவுல் ஆவியானவர் மூலம் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவர் மாறாதவர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். ஹல்லேலூயா. நாம் சொல்லுகிறோம், ஆனால் விசுவாசிக்கிறோமா? இந்த வார்த்தை நாம் பலமுறை அடிக்கடி ஜபங்களிலும் தியானங்களிலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. ஆனால் அதை உணர்ந்து, அதை விசுவாசித்து, அந்த அறிக்கையை நம்பி வாழ்கிறோமா? மாறாதவர் என்றால் செங்கடலையை பிளந்தவர் மாறாதவர், சிங்கத்தின் வாயிலே காப்பாற்றினவர், தீயின் மத்தியிலே உயிரோடு கொண்டு வந்தவர், இரத்த சாட்சிகளுடைய மத்தியிலே கர்த்தர் இருந்தார், சேவான் கல்லறிந்து கொள்ளும் பொழுது அங்கு ஆண்டவர் பிரசன்னம் இருந்தது. அல்லேலூயா. அந்த மரணத்திலே சேவான் தேசுவை தரிசித்தான். அருமையானவர்களே, மிகவும் அற்புதத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார் என்பதல்ல, எல்லா சூழ்நிலையிலும் அவர் கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆறுதல் செய்தவர், விடுதலை கொடுத்தவர், சுகம் கொடுத்தவர், ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினவர். இன்றைக்கும் அதையும் செய்கிறார். அவர் மாறாதவர். அன்பானவர்களே, யுவர் வர்ஷிப்பிங் காட் இஸ் அன்சேஞ்சபிள் காட் அண்ட் யூ ஆர் சேம் எஸ்டர்டே அண்ட் டுடே ஃபார் எவர். த லார்ட் ஹூ சேவ்ட் யூ ஃப்ரம் த சின் பை த கிரேஸ் ஆஃப் காட் நவ் யூ ஆர் அ சில்ட்ரன் ஆஃப் காட். அவருடைய கிருபையினாலே அவருடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர். உன்னுடைய ஆத்மா ஆதாயப்படுத்தியிருக்கிறாரு. அதனால் அந்த மாறாத ஆண்டவரிடத்தில் நீ மாறாதவனாக அப்படின்னா விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற வேண்டும். ஆமாம் தானுங்களே. பிடிச்சிருந்தா அல்லது நல்ல சூழ்நிலை இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி இல்லாதபடி எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவதன சிறையில் போட்டாங்க சீஷர்களே, அந்த சிறையிலே துதித்து பாடினார்கள். அங்கே இயேசுவை பற்றி சொன்னாங்க. அடித்து இயேசுவை பற்றி சொல்லாதீங்க என்று சொல்லி அவர்களை கண்டித்தார்கள், தண்டித்தார்கள். பட் ஸ்டில் நாம் பார்க்குறோம் அவங்க போய் எங்கும் பிரசங்கித்தார்கள் என்று. ஸோ டியர் பிரதர் சிஸ்டர், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் மாறாதவர், உங்களை கைவிட மாட்டார். சூழலை பார்க்காதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற கர்த்தரை பாருங்கள். ஆல்வேஸ் வி சீ த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் வி சீ த சர்கம்ஸ்டன்சஸ் தட் வி ஹேவ், யூ நோ வாட் வி எக்ஸ்பீரியன்ஸிங். பட் அவர் லார்ட் இஸ் மோர் தென் யூ எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட் த லார்ட் அண்ட் கமிட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் சீ வண்டர் திங்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். யூ கேன் சீ சேஞ்சஸ் டேக் பிளேஸ் இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாவதை நீ பார்க்க முடியும். அவர் நடத்துகிறதை பார்க்க முடியும். அற்புதங்கள், அடையாளங்கள் வாழ்க்கையிலே நடப்பதை நீ பார்க்க முடியும். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிப்பா. நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நீர் வணங்குகிற ஆண்டவர், நீர் ஏற்றுக்கொண்டவர்,
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். God bless you. Take care.